வணக்கம் ஹேட்டி வினையர்களே, வெல்கம் டு உணவே மருந்து செக்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு டயட்டிஷியன் கிட்ட போகிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறீங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் எதையுமே ரெஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிறதே அதுதானே சேலஞ்ச். ஸோ ஒரு வெஜிடபிளை சாப்பிட்ணும் அப்படின்னாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு திங் வந்து அதை வாங்கணும், அப்புறம் கட் பண்ணணும், குக் பண்ணணும். அதுலேயே வந்து நிறைய வந்து ஃபேவரட்ஸ் இருக்கும், சில வெஜிடபிள்ஸ் பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம இதை வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரலாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், வெஜிடபிள்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ஸோ இதுக்காக தான் டெஃபினட்டாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். பட் இதை எப்படி ஹேபிட்டில் கொண்டு வரலாம்? முதல் டிப் என்ன அப்படின்னா, வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஒன்று கூட்டு மாதிரி, இல்லைனா வந்து பொரியல் மாதிரி, ஏதாவது ஒரு மசாலா கிரேவி மாதிரி, அந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் ஜென்ரலாக வந்து குக் பண்ணுறது தான் நார்மல். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான கட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் கட் பண்ணி பாருங்கள். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து சாலடாக சாப்பிட்றது. ஸோ இந்த சாலட் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இருக்கிறதுலையே சேலஞ்சிங்காக இருக்கும். சமையலில் வந்து ஒரு பொரியலோ கூட்டோ கூட செஞ்சிடலாம், பட் ஒரு ஒரு சாலட் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்காக காய்கறி கட் பண்ணணும், எடுக்கணும், மிக்ஸ் மேட்ச் பார்க்கணும், இதெல்லாம். ஸோ ஒரு சிம்பிள் டிப் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் அமேசிங் டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சாலட் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சாலடுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று ஒரு வெள்ளரிக்காவோ இல்லை கேரட்டோ வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கேரட்டில் வெள்ளரிக்காவை ஏதாவது ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்லைஸ் கேரட் இல்லை ஒரு ஸ்லைஸ் குக்கும்பர் மட்டும் சாப்பிடுங்க. ஸோ இதை பண்ண முடியும் அப்படிதானே? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மண்டே அன்னைக்கு ஒரு ஸ்லைஸ் கேரட், ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஒன்று லஞ்சுக்கு, ஒன்று டின்னருக்கு, ஒரு ஒரு ஸ்லைஸ் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கள், டியூஸ்டே அன்னைக்கு ரெண்டு ரெண்டு ஸ்லைஸாக மாற்றணும். ஸோ டியூஸ்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ரெண்டு ஸ்லைஸ் கேரட், மத்தியானம் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் கேரட், அண்ட் லஞ்சு டின்னருக்கு அதே மாதிரி. ஸோ வெட்னஸ்டேக்கு 3 ஆக்குங்க. ஸோ இது என்னடா, அது ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க, அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்த ஒரு இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் ஆனவுடனே அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நீங்கள் தேர்ஸ்டே வந்துட்டீங்களா, ஃப்ரைடே வரீங்க அப்படின்னா, ஃப்ரைடே வந்து இப்போ 4 ஸ்லைஸஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் அதை வந்து 3 ஸ்லைஸஸாக மாற்றுங்க. சாட்டர்டே 2 ஸ்லைஸு, சண்டே வந்து 1 ஸ்லைஸ், மறுபடியும் வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த வகையில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரா வெஜிடபிள் உள்ளே போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுவே வந்து உங்களை மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணும். பரவாயில்லையே, நம்மளால் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு ரா வெஜிடபிளை சாப்பிட்டுடுமே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் வீக் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் இல்லை, இதே விஷயத்த நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மறுபடி போர் அடிச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்லைஸ் கேரட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா மண்டே, ஸோ மண்டே இன்றைக்கி ஒரு ஸ்லைஸ் கேரட்டோட ஒரு ஸ்லைஸ் குக்கும்பர் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே தான், அந்த அந்த டெக்னிக் ரிமைன்ஸ் த சேம். ஸோ அதே ஒரு ஒரு ஸ்லைஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துப்பீங்க. அது அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவீங்க. மறுபடியும் ஃப்ரைடே வரும்போது ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ராப்பிங் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஓவர் டூ பண்ண மாட்டீங்க. இட் இஸ் நாட் லைக் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்காது, அப்பப்போ டிக்ளைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணுங்கள், இது ஒன்று. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு மீலில் ஒரு ஃபுல் வெஜிடபிள் நீங்கள் வந்து ராவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ டின்னருக்கோ ஏதாவது ஒரு வேளையில் ஒரு ரா வெஜிடபிள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஈஸியாக பரவாயில்ல, நம்ம வந்து ரொம்ப பெருசாக எஃபோர்ட் போடலை, பட் நம்மளால் ஒரு சாலட் சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ சாலட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது டெக்னிக்ஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணி அதில் வந்து நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணி அதான் சாப்பிட முடியும், ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, புரியுது. பட் அப்படி தான் சாப்பிட்ணுன்னு எந்த ரூலும் கிடையாது. ராவாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை வந்து படிப்படியாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு வெஜிடபிளை ஒரு மீலில் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுருங்க. ஸோ இப்படியும் நீங்கள் வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரா வெஜிடபிள்ஸே செட் ஆகாது அப்படின்றவங்க,
பொரியல் இல்லை கூட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து சாப்பிட்றத வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஒரு ரா வெஜிடபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தேவைப்படாது. ஸோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் கோச்சாக ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள் உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, உங்களை ஹெல்தி ஆக்கிறதுக்காக உங்களை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஏன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே கிடைக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக நம்ம தேங்க்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம். பட் நம்ம எல்லாத்தையுமே கிராண்டடாக எடுத்துக்கிறோம். கேரட் தானே, ஒரு வெள்ளரிக்காய் தானே, காய்கறி தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதே இல்லை. நிறைய ரொம்ப சாதாரணமான விஷயம் கூட சிம்ம சொப்பனமாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் வாட் எவர் ரீச்சஸ் டு யூ சே தேங்க்ஸ். நன்றியோடு இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க, அது ரொம்ப முக்கியம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி காய்கறி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறதே வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ இந்த ஃபன் வே ஆஃப் இன்க்ளூடிங் த வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இம்யூன் சிஸ்டம் கிட்ட சொல்லுங்கள், இன்னைக்கு உனக்கு ஒரு போனஸ் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டோஸ் ஆஃப் வெஜிடபிள் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நிறைய வந்து நீ வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் உங்கள் இம்யூன் சிஸ்டம் கிட்ட பேசலாம். ஸோ இப்படியும் நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ரிவார்ட், இன்னைக்கு ஒரு போனஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டம் கிட்ட, உங்களுடைய உடல் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா டெஃபினட்டாக அது இன்னும் ஹாப்பியாக, பரவாயில்ல என்னோட பாஸ் வந்து ஏதோ ஒன்று எங்களுக்கு புதுசாக கொடுக்குறாங்க, ஸோ டெஃபினட்டாக வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராகவே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யும். இது அடுத்த விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை அகெயின் லோக்கல் அண்ட் சீஸ்னல் ஃபுட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப வைஸ், அதுதான் வந்து ஸ்மார்ட் மூவ். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்காக வந்து ஃபாரின்லேருந்து வர வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் வந்து சாப்பிட்டு தான் உடம்பை தேத்தணும் அப்படின்றதே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம மண்ணோட கனெக்டட். ஆக்சுவலாக நம்ம ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபுட்டு வருதுன்னா தெரியும் இது ஏதோ ஒரு ஃபாரின் ஐட்டம் மாதிரி இருக்கேன்ட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு நம்மளுடைய லோக்கல் ஃபுட்டை சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சீஸ்னல் வெர்சஸ் சீஸ்னல் ஃபுட் அண்ட் லோக்கல் ஃபுட் பற்றி பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் மெகா டிவி யூடியூப் சேனலில் பாருங்கள். ஸோ அந்த லோக்கல் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நான் பார்க்குறேன் ப்ராக்கலி சாப்பிட்றது. ஸோ ப்ராக்கலிக்கு ஈக்குவலான நியூட்ரியன் காலிஃப்ளவர்லேயும் இருக்குங்க. ஸோ காலிஃப்ளவரை சூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி வந்து எனி வெஜிடபிள் ஃபார் தட் மேட்டர், நம்மளோட லோக்கல் ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமான அளவு எல்லா வைட்டமின்ஸ் எல்லா மினரல்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஹேபிட் ஃபார்மேஷனை வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வெஜிடபிள்ஸில் ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸ்லேயும் ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி பேச போகிறேன். இந்த ஹேபிட் ஃபார்மேஷனை வந்து குருகுலம் டீச்சிங்கோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குருகுலம் டீச்சிங்னா எப்படின்னா, குரு வந்து அந்த காலத்துலலாம் வந்து எப்படி படிக்க வைப்பாராம் பசங்களை, இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு சென்டென்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமீடியட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே சின்ன குழந்தைக்கு போய் இதை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது இல்லையா. ஸோ குரு வந்து என்ன பண்ணுவாராம், சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடுவாராம். ஸோ இந்த குழந்தைங்க சூரியன் 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 இதை சொல்லி பார்க்குமா. அடுத்தது சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூரியன் உதிக்கும் அப்படின்னு சேர்த்து படிக்குங்களாம் அந்த குழந்தை. இது மனப்பாடம் ஆனதுக்கப்புறமா சூரியன் உதிக்கும் திசை அதோடு நிறுத்துவாராம். ஸோ அதையும் அந்த குழந்தைங்க படிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்றதையே ஒரு இத்தனை தடவை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை வந்து கிராஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஈஸியாகவும் ஆகிடும் அது படிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் உங்களோட பழக்க வழக்கமும். ஸோ வாழ்க்கை முறையை மாற்றணும்னா அப்ரப்டாக ஓவர் நைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மாற்றிட்டு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹேபிட் ஃபார்மேஷனில் சக்ஸஸ் டெஃபினட்டாக பார்க்க முடியும். உங்கள் ஹெல்த்தியும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.